இந்தோனேஷியா. இந்த வார்த்தையை உச்சரித்த உடனேயே சுனாமி காலத்தில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேராக இருக்குமே அதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிலநடுக்கம் அப்படின்னு ஒன்று வந்தது அப்படின்னா இந்தோனேஷியாவில் ரிக்டர் அளவுகளில் இவ்வளவு தூரம் பதிவானது 6.1, 7.1 அப்படின்னு சொல்லிட்டு செய்தி சேனல்கள் எல்லாமே ஒளிபரப்பும். அப்படி எந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலும் அதிகமான அளவில் எரிமலை வெடிப்பு நிகழக்கூடிய இடமும் இந்தோனேஷியா தான். ஆனால் இந்தோனேஷியாவில் ஃபஸ்ட்டு சுனாமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி 2004 பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டயத்தில் சுனாமி அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு அப்போ தான் தெரியும். அப்போது பாதிக்கப்பட்ட இந்தோனேஷியா மற்ற நாடுகள் எல்லாமே இந்த வைரமுத்து அப்படின்னு ஒரு கவிஞர் நம்பூர்க்கார் இருக்கார் இல்லையா, இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற அந்த தொகுப்பை எழுதுகிறவர், அவர் ஒரு சுனாமி பற்றி ஒரு வார்த்தை பதிவு செஞ்சுருப்பார். இந்தோனேஷிய மக்களை பற்றியும் பேசியிருப்பார். அங்கே வந்து கடல் தாய் ரொம்ப அழகானவள், அவள் வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து ஆறத்தழுவி முத்தமிடக்கூடிய காட்சியை பார்க்க முடிஞ்சது. ஆனால் அவள் முத்தம் கொடுக்கும்போது எங்களோட மூச்சுக்காற்றை மட்டும் ஏன் தாயே நிறுத்திடுற அப்படின்னு சுனாமி பற்றி அவர் எழுதின வார்த்தை தான் நினைவுக்கு வருது. இந்தோனேஷியா அப்போ மக்கள் வாழ தகுதியற்ற இடமா நம்ம தனுஷ்கோடி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கேன், நம்ம தனுஷ்கோடியில் மக்கள் வாழ தகுதியற்ற இடம்னு. அது மாதிரி இந்தோனேஷியா வந்து கடலுக்குள்ளே மூழ்கிறோங்கிறாங்களே, அப்போ மக்கள் வாழவே தகுதி இல்லையான்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான ஒரு நாடு, சுற்றுலாத்தலத்துக்கு ஏற்ற நாடு, பெரிய பெரிய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள், இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா பயணிகளும் அதிகமாக போகணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தோனேஷியா தான். இந்தியாவிலேருந்து நீங்கள் வெறுமனே 200 ரூபாய் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும், இங்கே நம்ம இந்தியாவில் 8 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்தோனேஷியாவில் வெறும் 200 ரூபாய் கொடுத்து நீங்கள் செலவு பண்ணிட்டு வரலாம். ஆனால் 8 லட்சம் ரூபாய்க்கு வாழ்ந்த ஒரு திருப்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாடு இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து ரொம்ப சொற்பமான ஒரு ரூபாய் தான். இப்படி இந்தோனேஷியா ரொம்ப அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கு, இயற்கை பேரரன் கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு. அங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் நிறைய தீவுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த தீவுகளில் பார்க்க போகிற மக்கள் வந்து ஏராளம். நம்ம ஊரில் எல்லாம் கோயில்கள் இருக்கும்ல, அந்த கோயில்கள் எப்படி இருக்கும், ஆங்காங்கே இருக்கும், அங்கே கோயிலில் சாமி இருக்கும். ஆனால் அங்கே வீடுகளே கோயில் மாதிரியான ஒரு டைப்பில் தான் கட்டியிருப்பாங்க. இப்படி இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அந்த பாலி நகரமாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப வித்தியாசமானவங்க தான். பெண்கள் வந்து சில பேர் வந்து அங்கே மேலாடையே இல்லாமல் தெரிவாங்க, அதனால் ஏகப்பட்ட டூரிஸ்ட்டு வந்து அங்கே போயிட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கட்டுக்கதைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே மேலாடை அணிந்தவர்கள் தான் அப்படிங்கிறது அங்கே போயிட்டு வந்தவங்க மூலிமா நம்மளால் அறிய முடியுது. இப்படி இந்தோனேஷியாவை பற்றி உள்ளும் புறமும் பேசப்படக்கூடிய விஷயங்களை தாண்டி இந்தோனேசிய நாடாளுமன்றம் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி அதுக்கான அப்ரூவலையும் நாடாளுமன்றத்தில் கேட்டு வாங்கியிருக்கு. அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய வித்தியாசமான சட்டங்கள் உலக நாடுகளை எப்படி பாதிக்கும், உள்ளூர் மக்களை எப்படி பாதிக்கும், அதுதான் நம்மளுடைய டாபிக். சரி, அப்படி என்ன சட்டம் போட்டிருக்காங்க அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் கம்யூனிசத்தை பெரிய அளவில் ஃபாலோ பண்ண நாடுகளில் ரொம்ப முக்கியமான நாடுகளில் இந்தோனேஷியாவும் ஒன்று. 1965 முன்னாடி வரைக்கும் கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்த ஒரு நாடும், பரப்பிக்கிட்டு இருந்த நாடும், கம்யூனிச சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ண நாடும் இந்தோனேஷியாவும் ஒன்று. எப்படி இன்றைக்கி கியூபா, சீனா உள்ளிட்ட நாடுகள் கம்யூனிசத்துக்கு ஃபெமிலியராக இருக்கோ, அதே மாதிரி 1965 முன்னாடி வரைக்கும் இந்தோனேஷியா அப்படிங்கிற நாடு கம்யூனிச நாடாக இருந்தது. அங்கே 1965-66 அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் வருது. அப்போ தான் அங்கே கம்யூனிசம் கட்சியை சேர்ந்த 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்படுறாங்க, துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தலை துண்டாக்கப்படுது, மரண தண்டனை விதிக்கப்படுறாங்க. இன்னமும் இந்தோனேஷியாவில் மரண தண்டனைக்கு எதிரான குரல்கள் வந்து பதிவாயிட்ருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாத்தையும் தூக்கில் போட்டுறாங்க அப்படின்னு. நிறையா கம்யூனிஸ்ட்டுகளை நாடு கடத்தின நாடுகளில் இந்தோனேஷியாவுக்கு மிகப்பெரிய அளவிலான பங்கு இருக்குது. இப்படி அந்த நாட்டில் கம்யூனிசத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு சட்டமாகவே இப்போ மாறியிருக்குங்கிறது தான் அந்த நாடாளுமன்றத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம். சரி, இனிமேல் நீங்கள் கம்யூனிசத்தை பரப்புனீங்க, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கம்யூனிசத்தை பரப்புனாங்கன்னா அவங்களுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை. அது மட்டும் இல்லை, மார்க்சிசம் லெனின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லெனியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் பேசுனீங்கன்னாலோ, இல்லை கம்யூனிஸ்டத்தை பரப்புனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து அந்த மக்களை பெரிய அளவில் காயப்படுத்தியிருக்கு.
இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே யார் யாரெல்லாம் இப்போ வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்துக்கள் வாழ்கிறாங்க, பௌத்தர்கள் வாழ்கிறாங்க, முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க, முக்கியமாக ப்ராட்டஸ்டன்ட் வாழ்கிறாங்க. இப்படி ஆறு மதம் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட மதமாக இருந்தாலும் கம்யூனிசம் பேசக்கூடியவங்களும் கம்யூனிசத்தை பரப்பக்கூடியவங்களும் அங்கே குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இனிமே நீங்கள் கம்யூனிசத்தை பற்றி அங்கே பேச முடியாது. நீங்கள் ஒரு கம்யூனிசவாதியாக இருந்தீங்கன்னா எப்படி அமெரிக்காவுக்குள்ளே உங்களுக்கு விசா கிடைக்காதோ, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலௌடு கிடையாதோ, அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குங்க. அப்போது அதே மாதிரி இந்தோனேஷியாவிலையும் இனிமேல் ஒரு சட்டம் வரப்போ. இந்தோனேஷியாவில் அதிகமான அளவில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நபர்கள் தான் வர்றாங்க. சீனாவை சேர்ந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. பாலிமொழி பேசினவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அப்படி பாலிமொழி பேசி இந்தியாவில் டெவலப் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போ இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்தியாவினுடைய அந்த வம்சாவளி, அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த இளமுரியா கண்டத்தில் சுற்றி வரக்கூடிய மக்கள் தான். ஸோ இப்படி வந்து பாலிமொழி பேசுகிறவங்களும் நம்ம இந்தியா பக்கம் வந்திருக்காங்க. இதெல்லாம் வேற கதை. ஸோ மொழி அடிப்படையில் அங்கே பேசக்கூடிய மக்கள் பாலிமொழி பேசுகிறாங்க. பாலி அப்படிங்கிறது அங்கே ஒரு தனியாகவே ஒரு நகரம் ஒன்று இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே விசித்திரமான ஒரு கொள்கைகளை கொண்டவர்கள், கோட்பாடுகளை கொண்டவர்கள். குறிப்பாக பழங்குடியினர்கிட்ட இன்னமும் ஒரு சில பழக்கங்கள் இருக்குங்க. என்ன மாதிரியான பழக்கங்கள்னா, ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேருக்கு கப்பிள்ஸுக்கு ரெண்டு பேருக்கு திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திருமணமான மூணு நாட்கள் வந்து அவங்கள ஒரு ரூமில் போட்டு பூட்டிடுவாங்க. ரூம் போட்டு பூட்டினதுக்கப்புறம் அவங்கள அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்லாம் இருக்காது. நீங்கள் வந்து கக்கா போக முடியாது, உச்சா போகக்கூடாது, இது எதுவுமே போகக்கூடாது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாத்ரூமே போகாமல் மூணு நாட்கள் வந்து அந்த இளம் தம்பதியினர் வந்து ஒரு ரூமுக்குள்ளே புதிதாக அறிமுகமாகக்கூடிய ரெண்டு பேருமே அந்த சின்ன ரூமுக்குள்ளேயே தான் இருக்கணும். அளவான உணவு தான் சாப்பிட்டுக்கணும். ஸோ பாத்ரூமே போகாமல் மூணு நாள் இருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இல்லற வாழ்வு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பழமைவாத தத்துவத்தின் அடிப்படையில் அவங்க இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சில பழங்குடிகள். இப்படி வந்து இந்தோனேஷியாவில் ஏகப்பட்ட பழக்கங்கள் இருக்குது. ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த சம்பளத்தை அரசாங்க ஊழியராக இருந்தாங்கன்னா பெண்களுடைய கையில் தான் கொண்டு வந்து கொடுக்கணும், அவங்க செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்கள் எல்லாருமே ஊதாரிகள் அப்படிங்கிற மாதிரியான நினைப்பு அப்படிங்கிறது இன்னமும் இந்தோனேஷியாவில் பழக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆணுக்கு பெண் சமமானவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தோனேஷியாவில் கிடையாது, ஆணுக்கு பெண் அடிமை. நீங்கள் ஹோட்டலில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து உட்காந்து டேபிளில் சாப்பிட முடியாது. இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் இன்னமும் இந்தோனேஷியாவில் அமலில் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களா, கொள்கை அடிப்படையிலையும் பழங்குடியினவாதிகள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை தாண்டி புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா பாலியல் தொடர்பான அறிவிப்புகள் தான். லிவிங் டுகெதர் அப்படிங்கிற விஷயத்துக்கு பெரிய அளவில் முற்றுப்புள்ளி வச்சுருக்கு இந்தோனேஷியா. அதாவது திருமணத்திற்கு முந்தைய உறவாகட்டும், திருமணத்துக்கு பிந்தைய உறவாகட்டும், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட முறையில்லாத ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு இல்லை முறையில்லாத ஒரு உறவு, அதாவது கள்ள உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே அது குற்றமாக கருதப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது உள்ளூர் மக்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சில நாடுகள் இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கும். ஆனால் வெளிநாட்டவர்களுக்கும் இந்த கட்டுப்பாடுகளையும் சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்தோனேசிய அரசு வந்து சட்டமாக இயற்றி இருக்கிறது அப்படிங்கிறது. இந்தோனேஷியாவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, டூர் போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த வெளிநாட்டவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவிலான தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லாமல் இந்தோனேஷியாவுக்குள்ளே போயிட்டு ஒரு வெளியிடங்களில் ஒரு காதலனும் காதலியும் சேர்ந்து உட்காரக்கூடாது அப்படிங்கிறது அங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள். சும்மா உட்கார மாட்டாங்க, நம்ம பயிலுக்கு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தோனேஷிய அரசு இதை செஞ்சுருக்காங்க. சரி, இப்போது இந்தோனேஷியாவில் இப்போ நீங்கள் கம்யூனிசத்தை பற்றி பேசுனீங்களே, இப்போ 1965-66 அப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் இந்தியா அந்த இந்தோனேஷியா அப்படிங்கிற நாட்டுக்குள்ளே நுழையுது. அப்படி நுழைஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய சுகாடோ அப்படிங்கிற அதிபர் வந்து ஒட்டுமொத்த கண்ட்ரோலை எடுத்து அமெரிக்காவுக்கு சாதகமான சில விஷயங்களை செய்கிறார். சரி, சுகாடோ போயிட்டார். அதுக்கப்புறம் இப்போ அதிபராக இருக்காரு, அவருக்கு எதிராக வந்து ஏதாவது பேசிடலாமா செஞ்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா, அதிபருக்கு எதிராக நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் குற்றவாளிகளாக இது பண்ணுவீங்க. நீங்கள் ஜனநாயக நாடு இருக்கு இல்லையா, அது மாதிரி அங்கே குடியரசு நாடு, அது என்ன பண்ணுவாங்கன்னா அதிபருக்கு எதிராக எதுவுமே பேசக்கூடாது. அதிபர் ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா அது அப்படியே ஆமோதிக்கணும். நீங்கள் வந்து ஓட்டு போடலாம், மக்கள் என்னென்னாலும் பண்ணலாம், ஆனால் அதிபருக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையுமே பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்படி இயற்கைக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடிய அந்த இந்தோனேசிய அரசை இயற்கையை அரவணைக்கு தான் கேட்டிங்கன்னா
ஒட்டுமொத்த கடலும் வந்து 8 அடிக்கு இப்போ உள்வாங்கிருச்சு. ஸோ தலைநகரையே மாற்றிய இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெரிய பிரேசில் நாடுகள்லாம் வந்து ஏற்கனவே தலைநகரங்கள் எல்லாம் மாற்றிருக்காங்க. அந்த வரிசையில் இந்தோனேஷியாவும் இணைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்படி தலைநகரம் மாற்றினாலும் ஒட்டுமொத்த அந்த இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு 27 கோடி மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 25 தமிழ்நாட்டில் 10 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ 3 ஸ்டேட் சேர்ந்தது தான் அந்த இந்தோனேஷியா அப்படிங்கிற நாடு. ஸோ இந்தோனேஷிய நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அந்த தீவுகள் எல்லாத்துக்குமே மக்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஜீப் அலௌடு இருக்குது. ரெண்டாவது போட் மூலிமா போகலாம். அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் கண்டுகளிக்கலாம். பாலியில் இருக்கக்கூடிய விசேஷமான நடனங்கள் எல்லாம் ரசிக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே அதிகமான பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள்லாம் அங்கே விதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரோட்டஸ்டண்ட்டும் ஏகப்பட்ட விஷயத்தை உள்ளே சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் வந்து முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டஸ்டண்ட்டும் அதிகமான அளவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி விசித்திரமான ஒரு நடைமுறையையும் வாழ்வியல் பழக்கங்களையும் பழங்கால பழக்கங்களையும் இன்னமும் சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்தோனேஷியா நவீன காலத்துவத்துக்கு இன்னமும் மாறி வரலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்தோனேஷியாவை பற்றி வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் ஏகப்பட்டது கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் சில விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. தொடர்ந்து இந்த மாதிரியான உலகம் அறிய நம்முடைய மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய செய்திகளையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.